அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 23/5/2022 சுபக்ருது வருடம் வைகாசி மாதம் 9 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 முதல் 9:00 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3:00 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12:00 மணி வரை. இன்று பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:53 ரிஷபலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று வெற்றிகரமான நாள் என்பதால் இந்த நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் அதிகமாக காணப்படும். பணியை பொறுத்தவரை பணிகளை மகிழ்ச்சியுடன் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை உங்களை வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும். நிதிநிலைமையை பொறுத்தவரை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களது மனதில் இருந்து கொண்டே இருக்கும். கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது வீட்டில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி நிலவும். இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கிறது. இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது பணிகளை சுமூகமாக செய்து முடிப்பீர்கள். இன்றைய முக்கிய நடவடிக்கைகள் நல்ல பலன் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியின் தரம் பாராட்டை பெறும். பணிகளை உறுதியுடன் செய்து முடிப்பீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை முன்னேற்றகரமானதாக இருக்கும். நீங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இது உறவை வலுப்படுத்த உதவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது. நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். நகைச்சுவை உணர்வால் இன்று சிறப்பாக உணர்வீர்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று ஆன்மீகத்துக்கு நேரம் ஒதுக்குவது நல்லது. இதன் மூலமாக பிரச்சனைகள் தீர வாய்ப்புள்ளது. பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றுவதில் தாமதங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்களது பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவது சிறந்தது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்காது. கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனையின் காரணமாக இன்று குழப்பமான மனநிலை காணப்படலாம். துணையை இது வருத்தமுறை செய்யலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தந்தையின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். அதிக பணம் செலவு செய்ய நேரிடலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இது உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியில் அவ்வளவாக முன்னேற்றம் காணப்படாது. கூடுதல் பணிகளை செய்ய நேரிடலாம். பணியில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்காது. வரவை விட செலவு அதிகமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் பழகும் போது உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையான நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால் வலியால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் சாதகமான பலன்கள் காணப்படும். கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணிகளை நேர்மறையுடன் ஆற்றுவீர்கள். இதனால் உங்களது திறமை மேம்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள். இந்த அணுகுமுறை காரணமாக நல்லிணக்கம் மேம்படும். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு காணப்படுகிறது. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புள்ளது. கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. உங்களது மனதில் நம்பிக்கை உணர்வு காணப்படும். கன்னிராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது. உங்களது நம்பிக்கை மற்றும் லட்சியங்களை உணர நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்படலாம். பணிகளை பொறுமையாக கையாள வேண்டும்.
இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும் போது கவனம் தேவை. கோபம் கொள்வதால் உறவின் நல்லிணக்கம் கெட்டுப்போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. விரைவில் சோர்ந்து போவீர்கள். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த பலன் பெற கவனமாக பணியாற்ற வேண்டும். தொழில் சார்ந்த அணுகுமுறை சிறந்தது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை முன்னேற்றகரமானதாக இருக்காது. பணத்தை பொறுத்த முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சந்தேகம் மோதலை ஏற்படுத்தலாம். நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்த சந்தேக போக்கை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செரிமானம் பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று யதார்த்தமான அணுகுமுறை மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அமைதியாக இருப்பதன் மூலமாக நல்ல பலனை காண முடியும். இன்று பணியை பொறுத்தவரை பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். பணியிடத்தில் மாறுதல்களுக்கு ஏற்ப பணி செய்ய நீங்கள் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை ஸ்திரமானதாக இருக்கும். வரவும் செலவும் சமமாக காணப்படும். நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுப்பது உசிதமல்ல. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறவினர்களிடையே நட்போடு நடந்து கொள்ள வேண்டும். இதனால் குடும்ப வட்டார உறவில் நல்லிணக்கம் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். தனுசு ராசி நண்பர்களே, தொடர் முயற்சியின் மூலமாக இன்று அனைத்திலும் வெற்றி காணலாம். நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலமாக நல்ல அதிர்ஷ்டத்தை பெற முடியும். இன்று பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் ஏற்படலாம். இதன் மூலமாக உங்களுக்கு பல பலன் கிடைக்கலாம். இன்று வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்வது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பணவரவிற்கான வாய்ப்புள்ளது. ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவது சிறந்த பலனை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்லுறவு காணப்படும். மகிழ்ச்சியான மனநிலையில் உங்களது உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக நலன் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை எண்ணம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலான சரியான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். நன்மைகள் நடைபெறும் நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணிகளை ஆர்வத்துடன் உறுதியுடன் செய்து முடிப்பீர்கள். சுய முயற்சி காரணமாக நன்மை அடைவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும். நிதிகளின் முதலீடு செய்வது இன்று பலன் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள். சமூக வட்டாரத்தில் கலந்து பழக இது ஒரு சிறந்த முறையாக அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கப் போகிறது. உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் கவனம் தேவை. பணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக தவறுகள் ஏற்பட சூழ்நிலைகள் ஏற்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை கவனமின்மை காரணமாக பண இழப்புகள் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகள் இன்று ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படலாம். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது இன்று உங்கள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பானதாக அமையப் போகிறது. இருமல் பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்மறை உணர்வுகள் உங்களுக்கு கவலையையும் குழப்பத்தையும் உருவாக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இன்று சிறப்பானதாக இருக்காது. பணியில் ஏற்படக்கூடிய தவறுகளால் கவலை கொள்வீர்கள். எச்சரிக்கையாக இருப்பது இன்று உங்களுக்கு மிகவும் அவசியம். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்காது. பணத்தை சிறப்பாக கையாள முடியாத சூழ்நிலை உருவாகலாம். எனவே பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் துணையுடனான நல்லிணக்கம் கெட்டுப்போகலாம். துணையுடன் தெளிவாக பேச வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. சளி மற்றும் தொண்டை பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது, இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன என்று தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி விவோஸ்.